தமிழர் சமூக ஜனநாயக கட்சி நாங்கள் நினைக்கிறோம் என்னண்டா ரணில் அதிகாரத்துக்கு வந்து 24 மணி நேரத்தில் 5 மில்லியன் மக்களுக்கு மேல நேரடியாக பங்கு கொண்ட ஒரு போராட்ட களத்தில் இருந்த ஆட்களை நள்ளிரவில் போய் அடிச்சது. இது 77 ஆண்டு 81 ஆண்டு 83 ஆண்டு நடந்த சம்பவங்களை நூலிலேயே மெரிச்சதை வெளிகடையில் நடந்த படுகொலைகளை இதுகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துது. இவர் இன்னும் திருந்தேல 42-43 வருஷம் ஆகினா பிறகும் இதே மாதிரியான விஷயங்கள் இங்கே நடந்துருக்கு. அதே பேட்டர்ன்ல அதே மாடல்ல நள்ளிரவில் போய் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டின் கண்ணியத்துக்காகவும் சுயமரியாதைக்காகவும் சுதந்திரமான வாழ்வுக்காகவும் சமூக பாதுகாப்புக்காகவும் ரோட்டில் நின்று போராடினும் சட்டம் ஒழுங்கண்டது. அரசியல் சட்டம் என்பது வீதிகளில் மக்களால் எழுதப்படுறது. பிரான்சு புரட்சியிலும் அதுதான் நடந்தது, ரஷ்ய புரட்சியிலும் அதுதான் நடந்தது, உலகத்தில் நடந்த தேசிய விடுதலை இயக்கங்கள் வெகுஜன எழுச்சிகளையும் அதுதான் நடந்தது, இந்திய சுதந்திர இயக்கத்திலும் அதுதான் நடந்தது. மக்கள் வீதிகளில் நின்றுதான் உலகத்தில் வாழ்க்கையை செம்மப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ மக்கள் வீதியில் நிற்கிறதுக்கான இடைவெளி வேணும். என்னன்னு சொன்னா கோல்வேஸ் காலிமுக திடல திரும்பவும் ஒரு இருண்ட இடமா ஒரு ராணுவ போலீஸ் ராஜ்யமா மாத்துறதுக்குரிய ஒரு நடவடிக்கைகள் இங்க நடந்து கொண்டிருக்குது. எனக்கு தெரியும் உலகத்துல வந்து லண்டன்ல டவல் ஸ்கார் ஸ்கொயர் இருக்குது, இந்தியாவில் ராம்லீலா மைதான் இருக்குது, இந்தியா கேட் ரெண்டு இருக்குது, மற்ற தகில் ஸ்கொயர் இருக்குது. அங்க போய் மக்கள் வருஷக்கணக்கில் மாத கணக்கில் இருப்பாங்க. இது மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை சொல்றதுக்கு ஒரு இடைவெளி வேணும். லிப்டன் சர்க்கஸில் அல்லது கோல்ஃபேஸில் போட் ஸ்டேஷனுக்கு முன்னால் அல்லது இங்கே கூடுறதுக்கான அந்த இடைவெளி வேணும். அந்த இடைவெளியை யாரும் மறுக்க இயலாது. இது வந்து ஒரு 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 இங்கே இருக்கக்கூடிய வெகுஜன அபிலாசைகளை தோற்கடிக்கிறதுக்கான ஆளும் வர்க்க கூட்டு. ஆளும் வர்க்கம் என்ன செய்யணும்னா மக்களை இழிவுபடுத்துது. மக்கள் இந்த போராட்டத்தில் நின்ற மக்களை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி அவர்களுக்கு மேலே வஞ்சந்திருக்கிற நடவடிக்கை வந்திருக்கானபடியா வாழ்க்கையை செம்மப்படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக இங்கே போராட்டம் நடக்க வேண்டும். அனைத்து மக்களும் பங்கு பெற்ற வேண்டும். இது தெற்கில் மக்கள் உள்ள மக்களுடைய பிரச்சனை மாத்திரமில்லை. 1983 இந்த இடமெல்லாம் எரிஞ்சது கண்ணால் பார்த்துறாங்க. இந்த தலைமுறைக்கு தெரியும் போது தெரியாது. இதே ரணில் அதில் உப்பரிகையில் இருந்தால் அவரை பிதாமகன் தான் அண்டைக்கு எரிச்ச ஜேஆரோட அடியொட்டித்தான் போராட் இது இன்றைக்கே கண்டிக்க வேணும். தொடர்ச்சியாக நாங்கள் போராட வேணும். நன்றி.